திறமையே வெல்லும் அப்படிங்கிறப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் ஞாபகத்துக்குது. முதல்ல திறமைங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரே மாதிரியாக இருந்திருக்கிறதா? எது திறமை? வாழ்க்கையில் எதன் பெயர் திறமை? வல்லவனாக இருப்பது திறமையா, நல்லவனாக இருப்பது திறமையா, படித்தவனாக இருப்பது திறமையா, கற்று தேர்ந்தவனாக இருப்பது திறமையா, நெட்வொர்க்கிங் வைத்திருத்தல் என்பது திறமையா, தொழில்நுட்பத்தை வைத்திருப்பதற்கு பெயர் திறமையா, சொல் பேச்சுக்கு இருப்பது திறமையா, சொல்ல பேச கேட்பதற்கு பெயர் திறமையா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திறமைக்கான அளவுகள் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் நம்ம திறமையை அளவிடுகிறோம். ஒன்று வந்து கடினமாக உழைத்தல். அதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், கடுமையாக உழைக்க வேண்டும், கடுமையாக போராட வேண்டும், இரவெல்லாம் தூங்காமல் உழைக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் கடுமையாக படிக்க வேண்டும், பேச வேண்டும், புழங்க வேண்டும். இதிலே பசங்க பாதி நாள் முடிவுக்கு வந்துடுவானுங்க, கடுமையாக உழைக்கவே கூடாதுரா, வாழ்க்கை முழுக்க உழைச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு மனுஷன் எப்போதான்டா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் கேஸுக்கு போயிடும், தட்ஸ் கால் ஸ்மார்ட் ஒர்க் மேன். நீ எல்லா விஷயத்தையும் ஒரு பிள்ளையார் மாதிரி செய்யணும். அம்மா எப்போ நின்றால் என்ன, உலகம் என்றால் என்ன அப்படின்னா, அம்மா அப்பா சுற்றியாந்து அந்த கனியை பெற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காண்டெம்பரரி வேர்ல்டில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த ஸ்மார்ட் ஒர்க்குங்கிற ஒன்றை கற்றுக் கொடுக்குறத நம்ம வீட்டுக்குள்ளேயும் கற்றுக் கொடுக்குறோம். இது ரெண்டுக்கு பேர் தான் இன்றைக்கி நாம் திறமை என்று வைத்திருக்கிறோம். ஒரு விஷயத்தை கடினமாக உழைத்து அதன் வழியாக அடைவதற்கு பெயர் திறமை. ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு தேவைப்படக்கூடிய படிப்பு, அது குறித்த ஞானம், அது குறித்த புரிதல், அதற்காக கடுமையாக உழைப்பது, போராடுவது என்பது. ஆக கடுமையாக உழைத்தல் என்று ஒன்று வருகிற போது, ஏன்னா இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் கேட்டகரி, ஒரு திறமையானவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் கடுமையாக உழைக்க வேண்டும். சரிதான், ஆனால் கடுமையாக உழைத்தலின் வழியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காண்டெம்பரரி செட்டப்பில் ஒருத்தர் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு யோசிச்சுவாங்க. இந்த கடுமையாக உழையுங்கள், கடுமையாக உழையுங்கிறது ரொம்ப நாளாக நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் யாருக்காக நம்ம கடுமையாக உழைக்கணும்னு என்றைக்குமே நம்ம யோசிச்சதே கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஆலை அதிபர் தன்னுடைய தொழிலாளிகளிடம் அடிக்கடி சொல்வார், கடுமையாக உழைக்க வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். நம்முடைய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லோரும் நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். யாருக்கான கடுமையாக உழைக்கணும்? ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை பார்ப்பதன் வழியாக நான் என்னத்தை பெறுகிறேன் அப்படிங்கிறது புரியாமல் நான் எதுக்காக கடுமையாக உழைக்கணும்? யோசிச்சு பாருங்கள். உலகின் மிக மிகப்பெரிய தலைவர்கள் அடுத்த நிலையில் இருக்கவன்ட்ட கடுமையாக உழைங்கிறான், அதுக்கடுத்த லெவலில் இருக்கவன் அதுக்கு கீழே இருக்கவன கடுமையாக உழைங்கிறான். எம்டி சிஇஓட்ட சொல்கிறாரு, சிஇஓ நெக்ஸ்ட் லெவல் வைஸ் பிரசிடென்ட்டை சொல்கிறாரு, அதுக்கு கீழே இருக்கவங்க மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க, மேனேஜர்ஸ் வந்து அடுத்த எம்ப்ளாயிஸ்ட்டு சொல்கிறாங்க, எம்ப்ளாயிஸ் லேபர்கிட்ட சொல்கிறாங்க, லேபர் யார்ட்ட போய் சொல்லுவான்? அப்போ கடினமாக உழைத்தல்ங்கிறது ஒரு சப்ஜெக்டிவ் டேர்ம். அதுலேருந்து மாறி நீங்களாம் பழைய பயப்பில்லையா, இனிமேல் கடினமாக உழைத்தலுங்கிறத மாற்றுங்க, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு என்னமோ அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை வேறு மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டுருக்கோம், அல்லது நமக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. முன்ன போகிறவன் புடலெழறி, பின்ன வரவன் காலை வாரு, எவமேலையாக ஏறி மிதித்து வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு எப்படியாவது வந்துடும், அதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவனை கெடுத்து ஜெயிக்கிறதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒன்று அறத்தின் பார்ப்பட்டு கடுமையாக உழைத்தல் ஒரு எக்ஸ்ட்ரீம், இன்னொன்று எவனையாவது பிடிச்சி தள்ளி விட்டு எப்படியாவது நீ ஜெயிச்சிரு, நீ என்ன படித்தேன்னு அவன் ஃப்ரெண்டுக்கு சொல்லாதான் அம்மாவே சொல்லித்தராங்க. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள்லாம் பாருங்களேன், பெரும்பாலும் முன்னால் ஒரு காலத்தில் ஒருத்தர் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகளில் நன்கு படிக்கிற ஒரு மாணவரோடு ஓரளவு சுமாராக படிக்கிற ஒரு 4-5 மாணவர்களை சேர்த்து விடுவாங்க. அவனுக்கு ஒரு 450 மார்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் மீதி இருக்கக்கூடிய 4 பேரும் கூட 450 மார்க் அவன் எடுக்க வச்சிருவான் அப்படிங்கிற நம்பிக்கை நடுப்பில் அவனை சேர்த்து விடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகளுக்கே நம்ம என்ன சொல்லித்தரோம், சொல்லாத, படித்தோம்னு யார்கிட்டையுமே சொல்லிடாத. த வேர்ல்டு இஸ் அபவுட் 2020. இன்றைக்கி வேக வேகமாக 20-20 மேட்ச் பார்க்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்காங்க. ஒரு 1000-1500 பேரை அப்படி கட்டி போட்டு உட்கார வச்சுருக்கணும்னு வச்சுக்கலேன், அதாவது அப்படிங்கிற கேப்பில் ஏதாவதுன்றான் ஒருத்தன். ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருவனிடம் உண்மையை சொல்லக்கூடாதுன்ற சொல்வதற்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க். அவன் தரமசன் படிச்சிருப்பான், ஆனால் அடுத்தவன்கிட்ட சொல்ல மாட்டான். நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான உத்தி அவனுக்கு தெரியும், அடுத்தவன்கிட்ட சொல்ல மாட்டான். நீ எப்படி படித்து பாஸ் ஆனேன்னு ஒருத்தன் கேளுங்களேன் சொல்லவே மாட்டான். எப்படி படித்து பாஸ் ஆகணும்னு பொது புத்தியிலேன்னு சொல்லிடுமா, நீங்கள் கடுமையாக உழைக்கணும், காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியை படிச்சுட்டு 6 மணிக்கு காஃபி குடிச்சிட்டு இதெல்லாம் இதை தான் சொல்லுவாங்களே, நீ எப்படி பாஸ் ஆன சொல்ல மாட்டான், ஏன்னா அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. தட்ஸ் கால் ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்லப்படுது. பட் திறமைக்கான அளவுகோல் என்பது காலகாலமாக மாறி இருக்கிறது. திறமை தான் வெல்லும், நான் முதல்ல திறமையினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். திறமையை உலகம் ஒவ்வொரு பார்வையில் பார்க்குது. முதல்ல எப்படி பேச்சுன்னா, சொல் பேச்சு கேட்டல் திறமைசாலி, சொல்கிறது அப்படியே கேட்பாங்க, கரெக்டாக செய்வான், அவன் பேர் திறமைசாலி. கரெக்டாக 6 மணிக்கு இதை செய், இதை 7 மணிக்கு செய். ஏன்னா அன்னைக்கு எம்ப்ளாயி காலகட்டம், லேபர் காலகட்டத்தில் நம்ம இருந்தப்போ என்ன சொல்கிறாங்க, சொல் பேச்சு கேட்கிறவன் திறமைசாலி, அவன்கிட்ட ஒன்று சொல்லிட்டோம்னா அவன் செஞ்சுருவான், இவன் திறமைசாலி. அடுத்தது சொன்னபடி நடக்கிறவன் திறமைசாலி, நான் சொன்னபடி அப்படியே ஃபாலோ பண்ணுறவனுக்கு பேர் திறமைசாலி. 3வது கேட்டகரி அதுலேருந்து வளர்ந்தான், அதனடா சொல் பேச்சை கேட்டுகிட்டே வளர்ந்தான், அதனடா புள்ள சுயமாக சிந்திக்கிறவன் தான் திறமைசாலி அப்படின்னா. ஒரு கட்டத்தில் என்ன, இதனால் அது மனுஷன் தானே, நீயா சிந்திக்க மாட்டியா, சுயமாக சிந்திக்கிறவன் திறமைசாலி அப்படின்னாங்க. அதுக்கடுத்து ஒரு கேட்டகரி வந்துச்சு, சிந்திப்பது மட்டுமன்று சுயமாக செயலாற்றும் அறிவு இருக்கிறவன் தான் திறமசாலி. இன்னமும் கூட உலகின் பல நாடுகளுக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ தான் தெரியும் நம்மளாம் எவ்வளோ பெரிய அறிவாளினே. மோட்டார் போட்டு விடுற வேலை ஒன்று இருக்குது, இன்றைக்கி இங்கேயும் இருக்குது, உலக நாடுகள் முழுக்க இருக்குது. நீங்கள் ஒரு வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களாம் தான் பயங்கர அறிவாளி அப்படிங்கிறோம். ஒரு விஷயத்தை ஒரு தடவையில் அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. நம்ம பசங்கள்ட்டெல்லாம் 2 தடவை சொல்கிறதுக்கு தொண்டை தண்ணி வத்துதுங்கிறீங்களா, 100 தடவை சொன்னாலும் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தான் உலகத்தில் பல நாடுகள் இருக்குது.
உன்னை செஞ்சோம், பச்சை சுச்சியை போடுறா மோட்ரு ஓடும் அப்படின்னம்னா ஒரு நாள் பச்சை சுச்சியை போட்டு அது ஓடலைன்னு வச்சுக்கலாம், ஓடலைன்னு எழுதி வச்சுட்டு போயிடுவான். அதை பற்றி ஏன்னா சொல்படி கேட்டல் அவ்வளவுதான். அதுலேருந்து நம்ம வளர்ந்து என்ன பண்ணியிருக்கோம், ஏன் பச்சை சுச்சியை போட்டால் ஓடலைன்னு டக்குனு பார்ட்ஸை கலட்டி பிரித்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு நம்ம நகர்ந்து வந்திருக்கோம். அப்போ அடுத்து சுயமாக சிந்தித்தல். பட் வாட் இஸ் த நியூ ஈரா ஆஃப் டேலண்ட், நியூ ஈரா ஆஃப் டேலண்ட் என்ன, இந்த புதிய தலைமுறையினுடைய திறமை சார்ந்த குறிக்கோள் கோட்பாடு என்ன அப்படின்னா, கூட்டாக சிந்தித்தல் கூட்டாக செயல்படுதல். இதுதான் 2018 புதிய உலகம் திறக்க போகிற இந்த காலகட்டத்துடைய மிக முக்கியமான திறமை. டீமா கலெக்டிவாக உங்களால் ஜெயிக்க முடியுதா அப்படின்னு, ஏன்னா தனித்தனியாக ஒருவர் ஒருவர் ஜெயித்தல் என்பது இனிமே சிரமம். அப்போ கூட்டாக இணைந்து செயல்படுவதற்கான அறிவு யாருக்கு இருக்குது, அந்த லீடர்ஷிப் ஸ்கில் யாருக்கு இருக்குது, இந்த கான்டெம்பரரி வேர்ல்டில் 4 மிக முக்கியமான விஷயங்களை திறமை என்று அடையாளம் காட்டுகிறார். பாயிண்ட் நம்பர் 1, அக்செப்டிங் நியூ திங்ஸ். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் தான், ஒரு புதிய விஷயத்தை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு பெரும் சிரமம் இருக்கும். மாடர்ன் ஏஜ் பிஸ்னஸ் குருக்கள், அல்லது நீங்கள் இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மனிதன், பெரிய பணக்காரன், மிகப்பெரிய தொழில் முனைவோர், மிகப்பெரிய தொழில் சிந்தனையானு சொல்கிறவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 65 வயசாக இருக்கும் மினிமம். அவர் யாராவது தான் கார்லேருந்து கையை பிடிச்சி வெளியில் இறக்கி விடணும், அந்த லெவலில் இருந்தால் தான் அவர் பெரிய பணக்காராக இருப்பார். ஆனால் இன்னைக்கு உலகத்தின் பெரும் பணக்காரர்கள் யாரெல்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், வெரி சிம்பிள். ஒரு மார்க் ஜூக்கர்பர்க் இஸ் எங் காய். உலகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகளுடைய நிறுவனங்களுடைய தலைவர்களாக இருக்கிறவர்கள், ஃபவுண்டர்களாக இருக்கிறவர்கள்லாம் மிக இளம் பிராயத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கான சூத்திரம் திறமையினுடைய அடையாளம் என்பது மாறி இருக்கிறது. முதல் முக்கியமான விஷயம், புதியதை ஏற்றுக்கொள்ளுதல். நமக்கு புதியதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய சைக்கிள், எந்த புதியதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, அன்னையிலேருந்து அப்படி தான் கையால் கூட்டி பெருக்கிக்கிட்டு இருந்தப்போ, கால்குலேட்டர் வந்தப்போ, டைனோசர் வந்த லெவலுக்கு பார்த்தாங்க, இதன்னே அது மனுஷன் அதை எப்படா தட்டி நீங்கள் வருவீங்க. அடுத்ததாக டைப்ரைட்டர்கள் அடித்து அடித்து தள்ளிக்கிட்டே இருந்தப்போ கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்தப்போ நம்மளால் ஒத்துக்கவே முடியல. எப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஒத்துக்கிட்டோம் தெரியுமா, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கம்ப்யூட்டரை படித்து நீ ஏன் அதில் வேர்டு ஃபைலில் டைப் படிக்கலாம் உனக்கு வேலை போயிடும்னு என்றைக்கு சொன்னாங்களோ அன்றைக்கி தான் நம்ம கம்ப்யூட்டர் ஒத்துக்கிட்டோம். புதியது பழையதை தள்ளும், டைப்ரைட்டர் தள்ளுறோம்ல அதே மாதிரியே அது தள்ளும், புதியது பழையதை தள்ளும். நமக்கு எப்போதுமே புதியதை ஏற்றுக்கொள்வது பெரும் சிக்கலாக இருக்குது. கருவிகள் மட்டும் இல்லை, மனிதன் கூட புதியதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஒருத்தனோடு பழகுவதற்கு 1008 ரூல்ஸ் பேசுகிறோம். அவன் என்னைப் போலவே இருக்க வேண்டும், என்னைப் போலவே பேச வேண்டும், அவனுக்கு திருக்குறள் தெரிஞ்சிருக்கணும், அவனை என்ன மாதிரி பக்திமானாக இருக்கணும், முடிஞ்சால் என் சாதிக்காரனாக இருக்கணுங்கிற அளவுக்கு ஒருவனை ஏற்றுக்கொள்வதற்கு 1000 விஷயம் வச்சுக்கும். நான் ஒரு தெருவில் இருந்தால் புதுசாக ஒருத்தர் குடி வந்துட்டா போதும், அவ்வளோதான். அவன் செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்த அவங்கள யாருறாவே, மண்டை வெட்டு சரியில்லை, எந்த ஊருக்காரன், காது புடச்சிருக்கு அப்படின்னு 1008 விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம். புதியதை அதன் இயல்போடு ஏற்றுக்கொள்ளுதல். யங்ஸ்டர்ஸ் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நமக்கும் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்களுக்குமான பிரச்சனை என்னென்னா, அவங்க உடனே ஒத்துக்கிறாங்க, புதியதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. புதியதை பார்த்து நமக்கு பயமாக இருக்கிறது. புதிய விஷயங்களை என்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய திறமை மட்டுப்படுகிறது. இன்றைக்கி நம்ம ஏற்றுக்கொள்ளாத பல புதிய விஷயங்கள் இருக்குது. இங்கே ஒரு 40+ இருக்கக்கூடியவங்க பல பேர் ஏற்றுக்காத பல புதிய விஷயங்கள், செல்ஃபோன், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டிஜிட்டல் வேர்ல்டு, ஆன்லைன், இது எல்லாத்தையும் எதையுமே நம்ம ஏற்றுக்க தயாராக இல்லை. இது எல்லாத்துக்கும் நம்ம 10வதான ஒன்று வச்சுருக்கோம், இது நம்மளை கெடுத்துவிடும் அவ்வளோதான். ரேடியோ நம்மளை கெடுத்துரும்னு சொன்னாங்க, கெடுத்துடல. டிவி நம்மளை கெடுத்துரும்னாங்க, கெடுத்துடல. செல்ஃபோன் நம்மளை கெடுத்துரும் நாங்கள் ஒன்றும் கெடுத்துவிட்ட மாதிரிலாம் ஒன்றும் தெரியலை. ஆனால் நம்ம புதியதை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு ஒரு சைக்கு இருக்குது. இயல்பாகவே நமக்கு மட்டும் இல்லை, ஏஷியா முழுக்க இந்த மனோபாவம் இருக்குங்கிறாங்க. புதியதை அக்செப்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி திறமை. புதியதை அக்செப்ட் பண்ணோன்னா அதுக்கு அடாப்ட் ஆகணும், ஈகோ லெஸ்ஸாக நம்ம இருக்கணும் அப்படின்னு. புதியதை அக்செப்ட் பண்ணாதான் நமக்கு வரக்கூடிய சிக்கல், அதை ஒட்டி எல்லாவற்றையுமே தவறாக பார்க்கும். ஒரு தொலைபேசியில் இங்கிருந்து மெயில் அனுப்பிட்டு இருக்கவனை கூட வெட்டியாக வாட்ஸ்அப்பில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான்னா நமக்கு தோணுது. ஃபேஸ்புக் வழியாக தன்னுடைய தொழிலை வளர்க்கக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்திருக்கவனை கூட அவன் ஏதோ ஃபேஸ்புக்கில் நோண்டிக்கிட்டு இருக்கான்னு தான் தோணுது இல்லையா? ஏன்னா நாம் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதன் வழியாக என்னுடைய திறமையை நான் எப்படி வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்த புரிதல் இல்லாத நமக்கு பொழுதுபோக்குக்காக மட்டுமே சோசியல் மீடியா பயன்படுது இல்லையா? அதுக்காக இன்றைக்கால இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே சோசியல் மீடியாவில் பயங்கரமான ப்ரொடக்டிவான விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எப்பொழுதுமே ஒரு புதிய விஷயம் முதல்ல விளையாட்டு போக்காக தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் தான் அதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் ஒரு கம்ப்யூட்டர் வந்தப்போ எல்லோரும் விளையாடிக்கிட்டு தான் இருந்தாங்க, அது ஒரு டாய் மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி அதை வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ புதியதை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மனோபாவம் இல்லாதவரால் இன்றைக்கி திறமையான எதையும் அணுகவே முடியாது. யாராலையுமே நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள், அதனால தான் நம்ம நாஸ்டாலஜி மேலே அவ்வளோ பயங்கரமாக பேசுகிறோம். அந்த காலத்தில் பெரியவர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை அப்படின்னு 1008 வாட்ஸ்அப் வருது. எது சொன்னாலும் இதை சொல்கிறாங்க, பெரியவர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை. லைஃப் இஸ் அன் எவல்யூஷன், புதுசை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். புதியதை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் எப்பொழுது வருகிறதோ அப்போ தான் திறமை வரும். புதியதை மறுக்க முடியாது, நெறிப்படுத்தலாம். இப்போலாம் நிறைய வாட்ஸ்அப்பில் பாருங்கள், நாங்கள் அதைத்தான் இது பண்ணாங்க, இதைத்தான் பண்ணாங்க, காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சாங்க, 5 மணிக்கு வயல்வெளிக்கு போனாங்க, பாருங்கள் நம்முடைய முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை. இன்னும் 50 வருஷம் கழிச்சு ஒன்று வரும். அந்த காலத்தில் காலையில் எல்லோரும் தோசையும் இட்லி தான் சாப்பிட்டார்கள், எவ்வளவு ஆரோக்கியமான உணவுன்னு கூட நாளைக்கு வரலாம். இன்னும் 30 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் எல்லோரும் கம்ப்யூட்டர் தான் பயன்படுத்தினார்கள்,
பாருங்கள் இப்பொழுதெல்லாம் ஒரு சேட்டலைட்டை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். முன்னோர்கள் உண்டு முற்றாள்கள் இல்லையம்மா. இன்னும் 30 வருஷம் கழிச்சு இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. 30 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் பலகாரம் சொன்ன இட்லி இன்னைக்கு காலையில் உங்கள் வீட்டு எல்லார் வீட்லையும் இருக்கு, ரைட்டு தானே? அது பேரே பலகாரம். நல்ல நாள் பெரிய நாளைக்கு செஞ்சுதான் சாப்பாடு ஆயிட்டாது. இன்றைக்கி எல்லோரும் காலங்காத்தாலும் இட்லி சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்றது பெட்டருங்கிற அளவுக்கு வந்துட்டோம் இல்லையா? ஆனால் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் எதையெல்லாம் தவறுன்னு சொன்னீர்களோ அதெல்லாம் உங்கள் பண்பாடு போல் அடுத்த தலைமுறையால் சொல்லப்படலாம். 50 வருஷத்துக்கு நான் எல்லோரும் வேட்டி கட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம சொல்கிறோம் இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு நம்ம சொல்லுவோம் பாருங்கள் அந்த காலத்தில் எல்லோரும் நாகரிகமாக பேண்ட் அணிந்திருந்தோம், இப்போது எல்லா பயப்பிள்ளையும் டவுசரோடையும் தெரிகிறான் அப்படின்னு ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் போட போகிறான். அப்போ புதியது ஒரு நாள் பழையதாகும். அது பழையதான பிறகுதான் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பித்தங்கேற்று பின்னால் தான் போவீங்க. புதியது ஒன்று பழையதான பிறகு ஏற்றுக்கொள்ளுகிறவன் திறமைசாலி அல்ல. புதியது புதியதாக இருக்கும்போது இதை மிகச்சரியாக பயன்படுத்துவது எப்படி என்கிற அறிவு யாருக்கு வருகிறதோ அவன்தான் வாழ்விலே திறமைசாலி, அவ்வளவுதான்.